மருத்துவர் ஐயா, மருத்துவ திருவிக்க மருத்துவர் ஐயா, இந்த வயதுக்கு ஒரு பயிற்சி தந்த மருத்துவர் ஐயா, இந்த வயதுக்கு ஒரு பயிற்சி தந்த மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா, இவரது தாயார் மருத்துவர் ஐயா, டாக்டர் ஐயா, தமிழ்நாடு போராளி மருத்துவர் ஐயா, தமிழ்நாடு போராளி மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயா. என் உயிரினம் நேரான வாக்காளி சொன்னங்களே, வாக்காளி சொன்னங்களே, என்னோடு பயணிக்கின்ற அந்த கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி ஏலச்சம்மல் ஏ கே மணி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், தோழமை கட்சிகளைச் சார்ந்த பக்கத்திலே உட்கார்ந்திருக்கின்ற பாசத்தில் கொடுக்க சகோதரர்களே, அந்த கோவடி கிராமம் பக்கத்து கிராமங்களிலிருந்து வருகின்ற பட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோவடி கிராமம் என்னுடைய தாய் கிராமம். நான் சிறுவனாக இருந்தபோது உங்கள் ஊர் வழியாக கிருஷ்ணகிரியிலிருந்து திண்டிவனம் செல்வேன். அதன் பிறகு சங்கம் தொடங்கிய காலம், கட்சி தொடங்கிய காலம், இப்பொழுது நம்மிடையே இல்லை சாரங்கபாணி, அது ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் என்னை வரவேற்பீர்கள். அதனாலே இந்த தாய் கிராமத்திலே தான் இந்த முதல் பரப்புரையை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பரப்புரையை ஒரு கிராமத்திலே தொடங்குவது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கூட்டணியிலே 10 தொகுதிகளை பெற்றிருக்கிற கட்சி, அந்த கட்சி ஒரு கிராமத்திலே தன்னுடைய பரப்புரையை, முதல் பரப்புரையை ஒரு கிராமத்திலே தொடங்குகிறது என்பது எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். திடீரென்றுதான் நான் நினைத்துக் கொண்டேன், உங்கள் ஊரை தொடங்கினால், பரப்புரையை தொடங்கினால் ஒரு கிராமத்திலே தொடங்க வேண்டும், அதிலும் கோடி கிராமத்திலே தொடங்க வேண்டும், என்னுடைய தாய் கிராமத்திலே தொடங்க வேண்டும் என்ற அளவிலேதான் பாட்டாளி சொந்தங்களாகிய உங்களை இன்று சந்திக்கிறேன். என்னுடைய முதல் பரப்புரையை இந்த இடத்திலே உங்கள் கிராமத்திலே தொடங்குகிறேன். அதாவது எளிய முறையிலே, இங்கே கூத்து மேடை இருந்தாலும் கூட அதிலே வேண்டாம்பாம், கீழே ஒரு நாற்காலியை போடு, அதிலே நான் உட்கார்ந்து கொள்கிறேன், அதிலிருந்து என்னுடைய சொந்தங்களோடு பேசுகிறேன் என்று மாவட்ட செயலாளருக்கு கட்டளையிட, அவர் ஒன்றிய செயலாளருக்கு கட்டளையிட, கிராமத்து கலையைச் சேர்ந்தவர்களுக்கு கட்டளையிட, இன்றைக்கு உடையெல்லாம் பார்க்கின்ற அந்த வாய்ப்பு, அதோடு முதல் பரப்புரையை இப்பொழுது தொடங்குகிறேன், உங்கள் ஊரிலே தொடங்குகிறேன், என்னுடைய தாய் கிராமத்திலே தொடங்குகிறேன். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். நேரு, ஜவஹர்லால் நேரு குடும்பம்
அவர் மூன்று முறை பிரதமராக இருந்தார். அவருடைய மகள் இந்திரா காந்தி மூன்று முறை பிரதமராக இருந்தார். இப்பொழுது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு முறை பிரதமராக இருந்தார். இப்பொழுது மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார். 400 இடங்களுக்கு குறையாமல் அவர் இந்த கூட்டணி, அது வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி. அந்த வெற்றி கூட்டணி இந்திய அளவில் இது அத்தமிழ் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும், நாம் வெற்றி பெறுவோம். அதே நம்முடைய 10 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 10 தொகுதி வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கூட்டணியை சேர்ந்த இருவரும் வெற்றி பெறுவார்கள். அந்த வகையிலே என் சொந்தங்களே, உங்களுக்கு என்ன செய்தி சொல்வது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை உங்களுக்கெல்லாம் தெரியும். வறுமையை ஒழிக்க வேண்டும், 3 வேளை வயிறார சாப்பிட வேண்டும், அதிகமாக குடிசையிலே வாழ்கின்ற மக்கள் நம்முடைய மாவட்டத்திலே தான் இருக்கிறார்கள். குடிசை இல்லாத வீடு, வறுமை இல்லாத வீடு, ஒவ்வொரு வீட்டிலேயும் படித்த பிள்ளைகள், பெண்கள், அவர்களுக்கு வேலை, இன்னும் பல்வேறு திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது. அதோடு ஒரு வீடு, நம்ம வீடு, உங்க வீடு, உங்க வீடு, என் வீடு தானே, சத்தம் போடுற அந்த வீட்டிலே இருக்கிற பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளாகவும், எந்த படிப்பு வேணாலும், உயர்ந்த படிப்பு எவ்வளவு செலவானாலும், அந்த செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அது மட்டுமல்ல, படித்து விட்டால் போதுமா? ஒரு காலத்திலே வண்டி மையை இந்த பெருவிரலை வைத்து பத்திரம் பாண்டில் செய்வோம் அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கணினியிலே விளையாடுகிறார்கள், கணினி விளையாட்டு. அந்த அளவிற்கு படித்தவர்களுக்கு வேலை உறுதி செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை, தாய் இல்லாமல் நாம் இல்லை. அதனாலே தாய்க்கு அடுத்தது தந்தை. அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தையரை, அந்த குழந்தைகள் படித்துவிட்டு வேலைக்கு சென்ற குழந்தைகள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்திலே யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் அந்த பூரா செலவையும் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர், இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு என்ன வைத்திய வசதி கிடைக்கிறதோ அந்த வைத்திய வசதி ஒரு ஏழை குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும். சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகள் வெள்ளைக்காரனை விரட்டினோம். 77 ஆண்டுகள் அவர் போய்விட்டான். இந்த 77 ஆண்டுகளிலே அப்பொழுது சொன்னார்கள், விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. சொன்னார்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் முதுகெலும்பு வளைந்து போய்விட்டது, ஒழிந்து போய்விட்டது.
ஒரு விவசாயி மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது. அந்த விவசாயி பயிரிடுகின்ற கரும்பானாலும் நெல்லானாலும் மணிலாவானாலும் உரிய அளவு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறதா? கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் டன்னுக்கு என்று தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறோம். விவசாயம் இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேச யாரும் இல்லாத காலத்தில் நாம் தான் விவசாயிகள் இப்படியெல்லாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் அவர்கள் பயணம் தர வேண்டும் என்று 19 ஆண்டுகாலமாக அவர்களுக்காக தனி பட்ஜெட் போட்டிருக்கிறோம், போட்டு வருகிறோம் தனி பட்ஜெட். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, சுதந்திரம் வாங்கிய போது மகாத்மா காந்தி சொன்னார், இந்த சுதந்திர நாட்டில் ஒரு பெண் தனியாக நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போகணும் நடு ராத்திரியில், அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று மகாத்மா காந்தி சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தனியாக ஒரு பெண்ணும் அவர்கள் மூதாட்டிய போகும்போது ஏதாவது இந்த கவரிங் கம்மல் உடம்போட்டுனா காதோடு சேர்த்து அர்த்தம், ஏன் குடிப்பது. ஆக இந்த குடிப்பழக்கம் நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கிறது. அதனாலே தான் சொல்லுகிறோம், இந்த மும்மூர்த்திகள் என்று சொல்லுவோமே, சிவன் அப்புறம் விஷ்ணு பிரம்மா, இந்த 3 பேரும் வந்து எதிரிலே நின்று, என் எதிரிலே நின்று ராமதாஸ் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த நாட்டில் 1 சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது, 1 சொட்டு மழை நீர் கடலுக்கு போகக்கூடாது, எல்லா நீரையும் நம்முடைய ஏரி குளங்களிலே தேக்க வேண்டும். இந்த வரத்தை தான் கேட்பேன், வேறு எந்த வரத்தையும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் இன்றைய நிலைமை, அந்த ஒரு காலத்திலே நான் பள்ளியிலே படிக்கும்போது ஒரு கிராமத்தில் வெளியிலேருந்து ஒருவர் வருவார், எங்கேப்பா போகிற, அந்த குளக்கரையில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு போகிற, என்ன விசேஷம், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதான், அதை பார்க்கறதுக்கு கட்டி என் பிள்ளைக்கு கட்டிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறோம். அப்போ சொல்லுவாங்க, ஐயோ அந்த வீடா, ஏன் அப்படி சொல்கிறீங்க, இல்லை அந்த நல்ல வீடு தான், நல்ல மக்கள் தான், ஆனால் கொஞ்சம் குடிப்பழக்கம் உண்டு, ஒரே ஒரு வீடு, 100 வீட்டில் ஒரே ஒரு வீட்டில் தான் குடிப்பழக்கம். இப்பொழுது சொல்லணுமா, எல்லா வீட்லையும் குடிக்கிறேன். அதனால நான் 3 தெய்வங்கள் வந்து எதிரே நின்று படம் கேட்டால் நான் உலக சொல்லிட்டு சாராயம் இல்லாது நாடு வேண்டும் என்று சொல்லுவேன். ஏரி குளங்களை 1000 ஏரி குளங்களை தூர்வாரி என் தலையிலே அந்த மண்ணை சுமந்து தரையிலே கொட்டி, பல வருடங்களுக்கு முன்னாலே நீரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் அதை செய்தோம், தமிழ்நாடு முழுவதும் செய்தோம். ஆக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை, இந்த கூட்டணியினுடைய கொள்கை, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு, முழு சுதந்திரம். ஆண்களை விட இன்றைக்கு மிக சிறப்பாக மிக நன்றாக படிக்கிறவர்கள் யார் பெண்கள் தான்.
பெண்கள் தான். அதனாலே பெண்களை நாம் போற்றுவோம். ஒரு காலத்திலே பெண் பழிக்கக்கூடாது என்று சொன்னார்கள், பெண் சிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள், அனுப்புவதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்னார்கள், பெண் சிரித்தால் புகையிலை விரித்த மாதிரி சிரிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம், வீராங்கனைகளாக இன்றைக்கு பெண்கள் வலம் வருகிறார்கள். அதனாலே இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்த கூட்டணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும். அவரிடம் பல்வேறு திட்டங்களை நாம் பெற்று அதிலும் கங்கை கோதாவரி காவிரி கோதாவரி காவிரியை இணைக்கும் திட்டத்தை அவருடைய காலத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றேன். முதன்மையான கோரிக்கை. அதனாலே எனதருமை மக்களே, சொல்லங்களே, நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளரை முரளி சங்கர் அவர் நிறைய படித்திருக்கிறார். 6 மொழியிலே பேசுவார், சரளமாக 6 மொழியிலே பேசக்கூடியவர், வல்லமை உள்ளவர், மக்களை பற்றி சிந்திக்கிறவர், மக்களுக்காக பாடுபடக்கூடியவர். அதனாலே அவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர், சிறந்த விளையாட்டு வீரர். எல்லா விளையாட்டும் அவருக்கு தெரியும், எல்லா விளையாட்டுக்கும் அவர் பயிற்சி கொடுக்கிறார். அந்த வயதிலே அவருக்கு 2 பெண் குழந்தைகள், நான் தான் பெயர் வைத்தேன். ஒரு பெண்ணுக்கு பெயர் செம்மலர், செம்மலர் என்று சொன்னால் சிவந்த மலர். இன்னொரு பெண்ணுக்கு, 2வது பெண்ணுக்கு வெண்பா என்று பெயர் வைத்திருக்கிறேன். ஆக ஒரு நல்ல துடிப்பான இளைஞரை, படித்த இளைஞரை, விளையாட்டு வீரரை, மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு இளைஞரை உங்களுக்கு வேட்பாளராக இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறோம். ஆக நீங்கள் பல்வேறு கட்சிகளிலேயே இருக்கிறீர்கள் ஆனாலும் கூட இந்த முறை இந்த ராமதாசுக்காக இந்த நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நமது மாவட்டம்தான் குடிசை அதிகமாக இருக்கிற மாவட்டம். இந்த குடிசை இல்லாத கிராமங்கள், ஒரு குடிசை கூட இல்லை இந்த மாவட்டத்திலே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் செய்வோம். கல்வியிலே கடைசி மாவட்டம் இந்த மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் முதன்மையான மாவட்டம், இது கடைசி மாவட்டம். அதனாலே உட்கார்ப்பேன், அதனாலே கல்வியிலே சிறந்த முதன்மையான மாவட்டமாக இதை கொண்டு வருவோம். அதனால் கல்விக்காக பாடுபடுகிறோம், விவசாயத்துக்காக பாடுபடுகிறோம், அதற்கான கொள்கைகளை வகுத்திருக்கிறோம். நோய் நொடி இல்லாமல் என்னுடைய சகோதரிகள், முதியவர்கள் இவரெல்லாம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய ஆசை. அந்த வகையிலே உங்களை இந்த நேரத்தில் என்னுடைய தாய் கிராமமான இந்த கிராமத்தில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
எல்லோரும் கூட்டணி கட்சிகள் தொடக்கம் பரப்புரை தொடக்கம் எப்படியும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்வார்கள், பெரிய மேடை போடுவார்கள். ஆனால் நான் சொன்னேன், மேடையெல்லாம் போடக்கூடாது, கீழேதனு ஒரு நாற்காலியை போடு, அதில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய சொன்னங்களை உரிமையோடு நான் வாக்கு கேட்கிறேன். அதனாலே எனதருமை பாட்டாளி சொந்தங்களே, குறிப்பாக உங்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு அதிகம், 100 ஓட்டு மொத்த ஓட்டுன்னா ஆண் பெண் ஓட்டு 100னா உங்கள் ஓட்டு 51, ஆண்கள் ஓட்டு 49. நீங்கள் மெஜாரிட்டி, நாங்கள் மைனாரிட்டி. அதனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தி மிக்க நீங்கள் தான், பெண்கள் தான். ஏனென்றால் சக்தியாக விளக்குகிறவர்கள் நீங்கள். அதனால் எங்களுக்கு ஆண்களுக்கு சக்தியை கொடுக்கிறவர்கள் நீங்கள் தான். அதனாலே எனதருமை சொந்தங்களை, இதையெல்லாம் மறக்காமல் நீங்கள் மாம்பழ சின்னம், பொக்கனியிலே முதல் கனி மாம்பழம், அந்த மாம்பழ சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்களே, எதிர்கால தூண்கள் உங்களுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்திலே செல்வங்கள் என்று நிலத்தையோ அல்லது தானியத்தையோ அல்லது வீட்டையோ, அது செல்வங்கள் அல்ல, நீங்கள் பெற்ற குழந்தைகள் தான் செல்வங்கள், எதிர்கால இந்த நாட்டினுடைய செல்வங்கள். அதனாலே அந்த செல்வங்கள் நன்றாக இருக்க நாங்கள் பாடுபடுவோம் என்ற நேரத்திலே கூறி